Welcome to Veetu Kitchen. In the video, we will talk about the road to Kadagala Kadakudia Pani Puri. We will talk about the taste and healthy. We will talk about the whole video. Skip the video. If you are watching this channel, please subscribe. Subscribe and press the bell icon. Then we will see the videos in the notifications. நாம ஒரு பவுல் எடுத்துக்கோம் இதுல ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப் அளவுக்கு மைதா மாவு அதாவது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு salt அப்புறம் 2 ஸ்பூன் oil இனி இத mix பண்ணிக்கணும் இனி இதல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து mix பண்ணும்போது தான் ரவை நல்லா சாஃப்ட்டா உப்பி வரும் இந்த மாதிரி mix பண்ணிட்டு இனி இத ஒரு 5 minutes நல்லா நாம அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்ல சாஃப்ட்டா mix பண்ணி எடுத்துக்கணும் இனி இத நாம பவுல்ல போட்டு ஒரு ஈர துணியையும் போட்டு நாம வந்து ஒரு 15 நிமிஷம் இப்படியே வச்சிருக்கலாம் தீர்க்கட்டோம் நாம மிக்ஸி ஜார் எடுத்துக்கோம் அது கூடல ஒரு அரை கப் அளவுக்கு மல்லியல் எடுத்துக்கேன் அப்புறம் அரை கப் அளவுக்கு புதினா இலை எடுத்துக்கேன் இது கூடல ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு 6-7 நல்ல மிளகு அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கேன் ஊற வச்ச புளி கூடல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு salt கூடல ஒரு சின்ன சைஸ் lemon அதையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது கூடல உங்க வீட்ல சாட் மசாலா இருந்தனா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா அத விட்டுறலாம் இனி இத மூடி வச்சி நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் நைஸா அரைச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம நைஸா அரைச்சுக்கணும் அடுத்து நாம அரைச்சு வச்சிருக்கத ஒரு அரிப்பு வச்சி அரைச்சு எடுத்துக்கலாம் இதல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைக்கிறேன் அப்பதான் நமக்கு ஈஸியா அரைக்க வரும் பாருங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துறோம் இனி இதல தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட புதினா தண்ணி ரெடி ஆகியாச்சு இதல வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இத வச்சுக்கலாம் இப்போ 15 நிமிஷத்துக்கு பிறகு நாம இத ஓபன் பண்ணலாம் இனி இத நாம ரெண்டா பிரிச்சு எடுத்துக்கணும் ரெண்டா பிரிச்சதுல ஒண்ணை எடுத்து வச்சி நாம விரிக்க போறோம் நல்ல நைஸா விரிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் அது வந்து அழுத்தி விரிச்சு எடுக்கணும் Thank you.
பாருங்க, இந்த மாதிரி நைஸாக இருக்கிற மாதிரி நாம் இதை விரிச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம இனி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிட்டு இருக்கு, அதில் நாம் பூரியை போட்டு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு. இனி இதை பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வேகணும், அப்போதான் நமக்கு வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இது எடுக்கக்கூடாது, இது கொஞ்சம் நல்லா வேகணும். பட் இது வந்து வெந்தாச்சு, இதை நாம் எடுத்துடலாம். ஆறின பிறகு நம்ம உடச்சி பார்க்கும்போது தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இந்த சலசலப்பெல்லாம் குறைஞ்ச பிறகு நாம் எடுத்துக்கணும். இப்போ இதில் சலசலப்பெல்லாம் குறைஞ்சாச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மசாலா ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன். இது கூடால பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சக்கூடிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் மல்லியலை, இது கூடால ஒரு ஸ்பூன் சாட் மசாலா இருக்குன்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், இவ்வளவும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் மூல ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கணும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நான் அதை ஃபஸ்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நம்ம உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகியாச்சு. இனி நாம் பானிபூரி ரெடி பண்ணிடலாம். ஒரு பூரி எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே இருக்கதை லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி வச்சுட்டு அதுக்குள்ளாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை வச்சுட்டு அதை அப்படியே புதினா தண்ணிக்குள்ளே முக்கி சாப்பிட வேண்டியதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரியே பானிபூரி நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களை கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.